வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது புதிய அறிவிப்புகள் மற்றும் சலுகைகளை அறிவித்து வருகின்றனர் தற்போது மூத்த குடிமக்கள் பயன் பெறும் வகையில் தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது அந்த வகையில் தற்போது தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு வீடு தேடி வரும் சலுகை சார்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது வயது முதிர்ந்த ஓய்வூதியர்கள் உறவினர்கள் துணையுடனும் வாகனம் அமர்த்தி கொண்டும் மாவட்ட கருவூலத்தை தேடி சிரமத்துடன் வருகின்றனர் ஊன்று தனியாக தட்டு தடுமாறியபடி வருபவர்களும் இருக்கின்றனர் அவர்களது சிரமத்தை புரிந்து கொண்ட கருவூலத்துறை சான்று சமர்ப்பித்த நேர்காணலுக்காக ஓய்வூதியர்கள் நேரில் வர அவசியமில்லை என்ற புதிய நடைமுறையை ஏற்படுத்தி உள்ளது ஓய்வூதியர்கள் கருவூலத்துக்கு நேரில் வந்துதான் வாழ்நாள் சான்று தர வேண்டும் என்கிற அவசியமில்லை அவரவர் வீட்டில் இருந்தபடியே வாழ்நாள் சான்று தரலாம் என கோவை மாவட்ட கருவூல அதிகாரி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் ஓய்வூதியர்கள் வீட்டில் இருந்தபடியே வாழ்நாள் சான்று சமர்ப்பித்து நேர்காணலில் பங்கேற்கலாம் ஜீவன் பிரமாண் இணையதளம் மூலம் மின்னணு வாழ்நாள் சான்று வழங்கலாம் தபால் துறையின் வங்கி சேவையை பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடியே கட்டணம் செலுத்தி மின்னணு வாழ்நாள் சான்று பதிவு செய்யலாம் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் நேரில் அவர்களது வீட்டுக்கே சென்று நேர்காணல் செய்வதற்கு கரு ஊல அலுவலர்கள் தயாராக உள்ளனர் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்